அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில திருமதி மலர்கொடி மேடம் அவர்கள் சென்னையில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. குருநாதருக்கு பணிவான வணக்கங்கள். ஜாதகரின் தந்தை அரசாங்க வேலை செய்கிறார். ஜாதகரின் 20 வயதில் ஜாதகரின் தந்தை இறந்துவிட்டார். எனவே வாரிசு அடிப்படையில் ஜாதகருக்கு அரசாங்க வேலை கிடைத்துவிட்டது. இங்கு தந்தையின் இறப்புக்கு 9ஆம் பாவம் மற்றும் சூரியனை தசாபுத்திகள் கெடுத்துள்ளதா என பார்ப்போம். அதே நேரத்தில் அரசாங்க வேலை குறைத்துள்ளது, இதற்கு பாவ கிரக தசாபுத்திகள் எப்படி இருக்கும் என விளக்கம் தர வேண்டுகிறேன் ஐயா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒருத்தருக்கு இளமையிலேயே தகப்பனார் இறக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் வந்து 9வது வீடு 4ஆம் பாவத்தையோ 8ஆம் பாவத்தையோ தொடர்பு கொள்ள வேண்டும், அல்லது சூரியன் வந்து 4ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நடக்கிற தசாபுத்தி, அதாவது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு பார்க்கும்போது நான் நடக்கிற தசையில் வந்து 4ஓ 8ஓ தொடர்பு கொள்ள வேண்டும். அதாவது 4வது பாவங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அது வந்து என்னென்னா 9வது வீட்டுக்கு 8வது பாவமாக வந்துடுறதாலையும், ரெண்டாவதும் ஒரு விஷயங்கள் இயற்கையாக இருக்கிற விஷயத்தை மீறி செயற்கை அப்படிங்கிறது 4ஆம் பாவத்தோட காரணம். அதாவது 5, 9 நம்ம இயற்கைன்னு சொல்கிறோம், இதை 4, 8ங்கிறது நம்ம செயற்கைன்னு சொல்லுவோம். அது 4 என்பது 5ஆம் பாவத்துக்கும் 12வது வீடு, 8ஆம் பாவத்துக்கும் சாரி 5ஆம் பாவத்துக்கும் 12வது வீடு, 9ஆம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா அது 8வது வீடாக வந்துடும், இந்த 4வது வீடு. அதனால் இந்த செயற்கை அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும். அதாவது செயற்கைனா என்னென்னா, ஒரு ஒரு குழந்தை இயல்பாக இருக்கிறத விட, அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து தகப்பனார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு சொத்து மாதிரி. தகப்பனார் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாவே ஒரு லைஃப்பில் ஒரு பெரும் வளர்ச்சி இருக்காது. ஏன்னா அந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுத்தது தகப்பனார் தான். அப்போ இந்த 4ங்கிறது என்ன பண்ணுதுன்னா, 5க்கு 12வது பாகமாக போயிருந்தால ஒரு குடும்பத்தில் தகப்பனார் இல்லை அப்படின்னாவே அந்த குழந்தை வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது. வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தது 2வது 8வது பாவங்கிறனாவே அது வந்து வலி, வேதனை, அவமானங்கள், 2வது இயற்கையோட அனுகிரகம் இல்லாமல் போதல் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த குழந்தைக்கு வந்து ஜாதகத்தில் சூரியன் வந்து 4ஆம் பாவத்தையோ 8ஆம் பாவத்தையோ, அல்லது 9ஆம் பாவம் 4ஆம் பாவத்தையோ 8ஆம் பாவத்தையோ, அல்லது லக்ன பாவம் 4-8, ஏன்னா லக்ன பாவம் 4-8ன்னு தொடர்பு கொண்டாலும் கூட என்ன ஆகுனா, உங்களுக்கு சூரியனில் ஒரு 6-10 நாளும் கூட என்ன வேணால் அந்த 4ஆம் பாவம் வந்து அந்த 6ஆம் பாவம் 4ஆம் பாவத்தோட டெவலப் ஆகிற மாதிரி கணக்காயிடுது. அதாவது லக்ன பாவம் எந்த பாவத்தையும் தொடர்பு கொண்டுள்ளதோ அந்த பாவத்துடைய சம்பவம் ஜாதகருக்கு அடிக்கடி நடைபெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பாவத்துடைய பலன்கள் ஓங்கி நிற்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்ன பாவம் எந்த பாவத்தையும் தொடர்பு கொண்டுள்ளதோ அந்த பாவத்துக்கு 12வது பாவம் தான் ஒரு குறிப்பிட்ட பாவமோ கிரகமோ செயல்படும் போது தான் லக்னத்தோட ஆதிக்கம் இல்லாமல் அதில் இருக்கும். உதாரணத்துக்கு லக்ன பாவம் 4-8 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன், சூரியன் வந்து 3வது வீட்டு தொடர்பு கொண்டால் லக்னத்தோட ஆதிக்கம் அந்த சூரியனுக்கு வராது. அல்லது 9வது பாவம் வந்து ஒரு 7 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன், அப்போது லக்னத்தோட ஆதிக்கம் அந்த 9ஆம் பாவத்துக்கு வராது. இல்லை 6ஓ 10ஓ தொடர்பு கொண்டாலும் கூட லக்னத்தோட அந்த பாதிப்பு இந்த மற்ற பாவங்களுக்கு வரும். அந்த வகையில் லக்ன பாவம் 4-8, சூரியன் 4-8, நடக்கிற தசாபுத்தி 4-8, 9ஆம் பாவம் 4-8, இந்த மாதிரி தொடர்பு கொண்டால் தான் இந்த மாதிரி அமைப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கேட்குற கேள்வி என்னென்னா, இவருக்கு எப்படி வேலை கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, யார் யாருக்கெல்லாம் 9ஆம் பாவம் 2, 4, 8 தொடர்பு கொண்டாவோ, அல்லது சூரியன் 2, 4, 8 தொடர்பு கொண்டாவோ, அங்கே சூரியன் மூலமாக ஒரு 8ங்கிறது ஒரு இழப்பு, 4ங்கிறது லக்னத்துக்கு சாதகமாக போகுது, லக்னத்துடைய தொழில்ஸ்தானத்துக்கு சாதகமாக போகுது. அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த அவருக்கு அப்பாவுடைய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான இந்த விஷயம் இந்த கேள்விக்கு, ஒருத்தர் ஒரு இறப்பினால் ஒரு கெட்ட விஷயத்தால் ஒருத்தருக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சி வருதுன்னா 8ஆம் பாவம் ஜாதகத்தில் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டிருக்கணும். அதாவது 8வது பாவம் வந்து எந்த ஜாதகத்தில் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்கிறதோ அந்த ஜாதகங்கள் அந்த அமைப்பு தான் வந்து எப்போவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்டத்துக்கு பின்னாடி ஒரு நல்லது வர மாதிரி. அதாவது ஒரு புயல் வருது, ஒரு வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது, நிவாரணம் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அது 8ஆம் பாவங்கிறது ஜாதகத்தில் 2வது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது அது நிவாரண நிதினு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 8ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டாதான் ஒரு கெட்ட விஷயத்தின் மூலமாக, ஒரு துக்க விஷயத்தின் மூலமாக, ஏன்னா அது மூலம்ங்கிறது 8ஆம் பாவம் ஆகிடுது. 8ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில் 2வது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது அங்கே 2வது பாவம் தான் செயல்படுது. எப்படி செயல்படுது? 8வது பாவத்தின் மூலமாக செயல்படுது.
எட்டாம் பாவத்தின் மூலமாக செயல்படுறதால அது ஒன்றையும் அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த எட்டாம் பாவங்கிறது உங்களுக்கு சோர்ஸ் ஆயிருந்தால ஒரு ஜாதகத்தில் எட்டாம் பாவம் வலுத்தாதான் வலுத்தானா எப்படி இருக்கணும் அது எட்டாவது வீட்டுக்கு சாதகமான வீடு அதுவும் எப்படி இருக்கணும்னா ரெண்டையோ நாலையோ ஆறையோ பத்தியோ தொடர்பு கொள்ளணும் இப்போ எட்டாம் பாவம் வந்து வெறும் எட்டு நாலு எட்டு இது மாதிரி தொடர்பு கொள்ளும் போது அது இடைநிலை ஊழியராக தான் இருப்பாங்க ஒரு தகப்பனார் என்ன வேலை செய்கிறாரோ ஒரு ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் கூட நமக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி கிடைக்காது இது எட்டாம் பாவம் பத்தாவது வீட்டு தொடர்பு கொண்டு ஒன்பதாம் பாவம் எட்டு பத்து தொடர்பு கொண்டு சூரியன் எட்டு பத்து இல்லை நாலு எட்டு பத்து இந்த மாதிரி அமைப்பில் வரும்போது என்ன ஆகுனா பத்துன்னு வரும்போது அப்பா வந்து சாதாரண வேலையில் இருந்தாலும் கூட பையனுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கிறதால அவருக்கு வேலை கிடைச்சி அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தோம் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு இபியில் ஒரு இறந்துட்டார் அவங்க அவர் சாதாரண ஒரு ஒயர்மேன் அந்த மாதிரி போஸ்டில் தான் அவர் பையன் வந்து நல்லா பிஇ படித்தார் அவருக்கு உடனே வேலை கிடைச்சிது அவர் இருபது இவங்க சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட இருபது வயசு நெருக்கத்தில் தான் வேலை கிடைச்சோன்னா அவர் ஜேஏயாக போயிட்டார் அவங்க பையன் அந்த மாதிரி அது காரணம் என்னென்னா அந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து நாலு எட்டு பத்து தொடர்பு கொண்டது அதே மாதிரி எட்டாம் பாவமும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொண்டது இந்த அமைப்பில் வந்து இந்த மாதிரி வந்தது அது மட்டும் இல்லாமல் சம்பவம் நடைபெறும் போது சம்பவம் நடைபெறும் போது ஒன்று ஒன்பதாவது பாவத்துடைய சப்ல ஒன்பதாவது பாவத்துடைய புத்திநாதன் சப்லாடு யாரோ ஒன்பதாவது பாவத்துடைய சப்லாடு யாரோ அவர் வந்து உங்களுக்கு நடப்பு புத்திநாதனாவோ அல்லது தசாநாதனாவோ இருக்கணும் அல்லது எட்டாவது பாவத்தோட சப்லாடு யாரோ அவர் நடப்பு புத்திநாதனாவோ அல்லது தசாநாதனாவோ இருக்கணும் எதுக்கு சொல்ல வரோன்னா ஒன்பதுங்கிறது தகப்பனார் மூலமாக கிடைத்தல் அப்படிங்கிற மீனிங்ல எட்டு என்பது எதிர்பாராத விதமாக ஒரு கெட்ட விஷயத்தின் மூலமாக அப்படிங்கிற மாதிரி அதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு சமநிலையாக போகக்கூடிய லைஃப்ங்கிறது ஏழாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் நிறைய பிளானட் ஏழாம் பாவமோ அல்லது ஏழாம் பாவம் வளர்த்துருந்தாவோ அவங்க லைஃப் வந்து ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில் அதாவது அப்பும் இல்லாமல் டவுனும் இல்லாமல் சராசரி வாழ்க்கையில் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி எட்டாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் வளர்த்துருக்கோ அல்லது நிறைய கிரகங்கள் எட்டாவது வீட்டை தொடர்பு கொண்டிருக்கோ அவங்க வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த எட்டாவது பாவங்கிறது ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்ளும்போது எதிர்பாராத விதமாக பொருளாதாரத்தில் ஏற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ஏற்றங்கள் எல்லாமே ஒரு பிரச்சனைகள் அடிப்படையில் ஒரு பிரச்சனைகள் அடிப்படையில் அவங்க முன்னேறுற மாதிரி அதாவது ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து நம்ம இன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த இன்சல்டுக்காக அந்த இன்சல் அவருக்கு தாங்க முடியாமல் என்ன பண்ணுவாரோ லைஃப்பில் முன்னேறணும்னு ஒரு உந்துதல் வந்து அவர் முன்னேறாரு இல்லையா அந்த மாதிரி எட்டாவது பாவங்கிறது ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி ஒன்பதாவது பாவங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதால ஒன்பதாவது பாவம் நாலு தொடர்பு கொள்ளும் போது அது ஒம்போதுக்கு தான் எட்டாவது வருதே ஒழிய லக்னத்துக்கு அது வந்து நன்மையை தான் தருது லக்னத்தோட தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது அதே மாதிரி அந்த நாலுன்னு வந்துட்டு கூட ஒரு பத்தோ அல்லது ஆறோ வரும்போது என்னன்னா அது வந்து ஒரு வளர்ச்சி கொடுக்குது இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு நடக்கிற தசாபுதியில் நாலு எட்டு அப்படிங்கிற அமைப்பு நாலாம் பாவமும் எட்டாம் பாவமும் ஏதோ ஒன்று இண்டிகேட் ஆகிருக்கணும் ரெண்டாவது வந்து அந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவம் இது வந்து உங்களுக்கு நாலு எட்டு பத்து நாலு ஆறு எட்டு பத்து இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் பார்ப்போம் இதுக்கு கிரக காரகம் அப்படிங்கிறது சூரியன் தான் அதாவது பாவ காரகம் கிரக காரகம் சொல்லிங்க கிரக காரகம் சூரியன் தான் இங்கே செவ்வாயெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சில பேர் அரசாங்க உத்தியோகத்துக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும்னுவாங்க செவ்வாய்ங்கிறது அது வந்து அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வேணால் செவ்வாய் எடுத்துக்கலாமே ஒழிய அரசாங்க வேலைக்கு செவ்வாய் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் என்ன துறையில் படிச்சிருக்காரோ அதே துறையில் வேலை வாங்குறதுக்கும் இந்த ஒன்பதாவது பாவங்கிறது நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம் ஒன்பதாம் பாவங்கிறது பத்தாவது பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தேடு பிரகாரம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அமைப்பு வந்து அது சிறப்பான அமைப்பு அந்த வகையில் இந்த ஒன்பதாவது பாவங்கிறது ஜாதகத்தில் எந்த வகையிலாவது பத்தாவது வட்ட தொடர்பு கொள்ளும் போது தகப்பனாரை விட ஒரு படி மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கேள்வி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்